கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக தியேட்டர்ஸில் தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆன அன்சார்ட்டட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அன்சார்ட்டட் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொலைஞ்சு போன தங்கத்தை தேடி நம்ம டாம் ஹாலண்டும் மார்க் வெல்பர்கும் கிளம்பி போகிறாங்க. இதுக்கு நடுவில் இவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அது எல்லாத்தையும் இவங்க எப்படியெல்லாம் சமாளித்தாங்க, கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் அந்த தங்கத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தில் வர ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் படத்தில் பாருங்கள். விஷுவல் வைஸ் அவ்வளோ சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம டாம் ஹாலண்ட் ஒரு பொண்ணை துரத்திக்கிட்டே போவார், அந்த சேசிங் சீனையும் நீங்கள் படத்தில் பாருங்கள், வேறு லெவலாக இருந்தது. இதே மாதிரி இந்த படத்தில் ஒரு ரெண்டு மூணு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. எல்லா ஆக்ஷன் சீன்ஸும் படத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த படம் கரெக்டாக 1 மணி நேரம் 46 நிமிஷம் ஓடுது. இந்த படம் பார்க்கும்போது பெருசாக எந்த ஒரு இடத்துலையும் நமக்கு போரே அடிக்கல. மூவி ஃபுல்லாகவே காமெடி சீன்ஸ்லாம் வச்சு ரொம்பவே எங்கேஜிங்காக என்டர்டைன்மெண்ட்டாக சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக செம்மையாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு சில காமெடி சீன்ஸை கூட வச்சுருக்காங்க. எல்லா காமெடி சீன்ஸும் அந்தந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதை நீங்கள் படத்தில் பாருங்கள், செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. நம்ம டாம் ஹாலண்டுக்கும் மார்க் வெல்பர்க்கும் இடையில் நடக்கிற அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே ரசிக்கும்படியாக சூப்பராக இருந்தது. அதை நீங்கள் படம் பாருங்க, உங்களுக்கே தெரியும். இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்க விஎஃப்எக்ஸ்லாம் அல்டிமேட் ரேஞ்சாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீன்லாம் தியேட்டரில் பார்க்குறதுக்கு விஷுவல் வைஸ் அவ்வளோ பிரம்மாண்டமாக செம்மையாக இருந்தது. ஸோ இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். விஷுவல் வைஸே அவ்வளோ பிரம்மாண்டமாக படத்தை செம்மையாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. படத்தில் நடிச்சிருக்க எல்லா கேரக்டர்ஸும் அவங்கவுங்களுக்கு கொடுத்துருக்க ரோலில் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. மார்க் வெல்பர்க் அண்ட் டாம் ஹாலண்ட் இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸும் படத்தில் செமையாக இருந்தது. ஆனால் நம்ம டாம் ஹாலண்ட் மார்க் வெல்பர்க்கை விட ஒரு சில இடங்களில் அவரோட ஆக்டிங்கில் ரொம்ப சூப்பராகவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதை நீங்கள் படத்தில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இந்த படத்துக்கு இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு சில நெகட்டிவ்ஸும் இருக்குது. நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட கதையை நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா இதே மாதிரி கதைகள் கொண்ட நிறைய ட்ரெஷர் ஹண்டிங் மூவிஸை நம்ம பார்த்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம பார்த்து பழகின அதே சீன்ஸ் தான் இந்த படத்துலையும் இருக்கு. புதுசாக ஏதாவது ஒரு சீன்ஸை இந்த படத்தில் வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் இவங்க எதுவுமே பண்ணலை. ஆல்ரெடி நம்ம பார்த்து பழகின அதே சீன்ஸ் தான் இந்த படத்துலையும் இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் வர சீன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. இதுக்கப்புறம் இது தாண்டா நடக்க போகுது அப்படின்னு இந்த படம் பார்க்கும்போது நமக்கு முன்னாடியே தெரியுது, ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அதான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்திருக்கு. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ தாராளமாக இந்த படத்தை நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் ஒரு ஒர்த்தான ஒரு மூவி தான். பார்க்குறதுக்கு ஒர்த்தான ஒரு செம்மையான அட்வென்ச்சர் ஆக்ஷன் மூவி. இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ஓடிட்டுருக்கு. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த படத்தை தியேட்டர்ஸ்க்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல்லேருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 10 out of 6.4. கண்டிப்பாக இந்த மூவி ரிவ்யூ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படத்தோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பாய் பாய், டேக் கேர் அண்டு பி சேஃப் நண்பா.